ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில். திருப்பத்தூர்லேருந்து பொன்னமராவதி செல்லக்கூடிய ஒரு மெயின் ரோட்டில் புலாங்குறிச்சின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம். அந்த கிராமத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் மதுரை மாவட்டோட எல்லை. மதுரை மாவட்டம், அதாவது பாண்டிய மன்னர் காலத்தில் இருக்கப்பட்ட எல்லைக்கான சுவடுகள் இங்கே இருக்கிறதாகவும், இந்த ஒரு இங்கே பாசன குளம்னு ஒரு குளம் இருக்குது பக்கத்தில். அந்த குளத்தோட அந்த குன்று சரிவில் அந்த மதுரையோட எல்லை செதுக்கப்பட்டதாகவும் இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. இப்போ அதை தான் பார்க்க வந்துருக்கோம். முன்காலத்தில் பார்த்தீங்கன்னா, மதுரை வந்து பெரிய ஒரு மாவட்டமாக இருந்தது. அதாவது சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம்லாம் சேர்ந்து மதுரை மாவட்டமாக இருந்தது. அதை இப்போது வருங்காலங்களில் அதை பிரித்து 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 வரும்போது மதுரை மாவட்டம் சின்ன மாவட்டமாக மாறிடுச்சு. முன்னாடி பார்த்தா மன்னர் காலத்தில் இங்கே வரைக்கும் மதுரையோட ஆதிக்கம் இருந்ததாக சொல்கிறாங்க. அதனால தான் இந்த மலையில் வந்து மதுரை அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கதான். மதுரை, மதுரை இல்லாமல் மதுரை அப்படின்னு எழுதி தமிழ் எழுத்து இங்கே எழுதப்பட்டிருக்கதான். அதுபோக சில எழுத வட்டெழுத்துக்களும் இங்கே இருக்கதா சொல்கிறாங்க. அதை பார்க்குறதுக்காகத்தான் இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மதுரை அப்படின்ற எழுத்தை பார்க்குறதுக்காகத்தான் இந்த மலைக்கு இந்த குன்றுக்கு வந்திருக்கோம். இங்கே மேலே வந்து பார்க்கும்போது தெரியுது என்னென்னா, இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது. ஒரு சிவன் கோயிலும் ப்ளஸ்ஸு இந்த ஒரு சின்ன சுனை மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. இதுதான் பாசனக்குளம். பாசனக்குளம்னு சொல்லக்கூடியது இந்த பார்த்திங்கன்னா பார்த்தோம்னா ஒரு சிவன் கோவில் இருக்குது. சிவன் கோவிலில் விநாயகர் கொடுத்த தனி சந்நிதி இருக்குது. அது பார்த்தா 9 நவக்கரகத்துக்கு ஒரு தனி ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறாங்க. அம்மனுக்கு ஒரு தனி சந்நிதி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பழைய கோவில் ஒன்று சிதலம் அடைஞ்சிருக்கு. அந்த பார்த்தீங்கன்னா இந்த கல் தெரியும், இந்த செங்கல் வந்து சங்க காலத்தில் கட்டப்பட்டதாக இருக்கும். அளவாக பார்த்தீங்கன்னா தெரியும், இது மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் தான். இந்த கோவில் சிதலம் அடைஞ்சு தான் அந்த பக்கம் எடுத்து வச்சு கட்டியிருக்கிறாங்க போல். அதோடய சுவடுகள் வந்து இன்னும் இருக்குது. இங்கே ஒரு நந்தி பெருமான், நந்தியம் பெருமான் இருக்கார். நந்தி வந்து இந்த பக்கம் மலையை நோக்கி இருக்கிறார். ஆமாம், ரொம்ப அற்புதமான ஒரு குன்று மேலே அழகான ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு. சுற்றி குளமாக தான் இருக்குது. கோவிலை சுற்றி இந்த பக்கம் வந்து பாருங்கள், வாசன குளம்னு சொல்கிறது தான், ஃபுல்லாமே குளமாக தான் இருக்குது. தண்ணி இருக்குது குளத்தில். இப்போ நம்ம அந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப சிரமப்பட்டு கண்டுபிடிச்சோம். அப்போ நம்ம தம்பிகள் தான் அந்த கல்வெட்டை இங்கே தான் இருக்கிறத காமிச்சு கொடுத்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மதுரை அப்படின்ற எழுத்து எழுதப்பட்டிருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து அதாவது புருவ எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அந்த புருவ எழுத்துக்கள் வந்து இங்கே எழுதப்பட்டு இதில் ஒரு புள்ளி வச்சுருக்கு. இதில் ரெண்டு கோடு போட்டிருக்கு. இங்கே ஒரு கீழே ஒரு கோடு போட்டிருக்கு. இதில் வந்து அதாவது அந்த வட்ட கிரந்த எழுத்துக்கள்னு வாங்க. அந்த கிரந்த எழுத்துக்கள் தான் இதில் எழுதியிருக்காங்க மதுரைன்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இருக்கு, இது ஹச் மாதிரி இருக்குது இங்கிலீஷில், இது டி மாதிரி இருக்குது. அங்கே வந்து எல்லு மாதிரி, எல்லை வந்து கிராஸாக வச்ச மாதிரி இருக்குது. இது எஸ் எஸ்ன்னு போட்டு இங்கே ஒரு புள்ளி வச்ச மாதிரி இருக்குது. கீழே வந்து ஒரு சுழிச்சு விட்டுருக்குறாங்க மதுரை அப்படின்னு. இம்மே கீழே வந்து ஒரு 3 கோடு போட்டிருக்குறாங்க. இந்த எழுத்துக்கள் வந்து எப்படின்னா, ரொம்ப வருஷங்கள் ஆகும்போது இந்த எழுத்துக்களுடைய சிதலம் அடைஞ்சிட்டு வருது இப்போது. இந்த எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள் வந்து இந்த மலை ஃபுல்லாக இருக்கதா சொல்கிறாங்க. மதுரைன்னு சொல்லக்கூடிய எழுத்து இந்த சரிவான இடத்துல இங்கே இருக்குது. இது பாசனக்குளம்ன்றது பக்கத்தில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த எழுத்து எழுதப்பட்டிருக்கு. இது வரைக்கும் மதுரை மாவட்டம் எல்லையாக இருந்திருக்கு பாண்டிய மன்னர் காலத்தில்.